அன்பார்ந்த சேஷபக்தர்களே, சித்தர்களின் சீடர்களே, அனைவருக்கும் சத்குரு சேஷாத்ரி சுவாமிகளின் பரிபூர்ண அருளாசிகள், லலிதாம்பிகையின் அருளாசிகள் உதித்தாகுக. சத்குரு சேஷாத்ரி சுவாமிகளுடைய ஜெயந்தி விழா நாளைய தினம் நடக்க இருக்கு. ரொம்ப விசேஷமாக மகாமிருத்துஞ்சய அகோராஸ்திர ஹோமம் பண்ண போகிறோம். இந்த மனுஷன்னு பிறந்தாலே பயம் வந்துடுறது, நமக்கு பலவிதமான பயம் இருக்குது. இப்போ சாப்பாட்டில் வந்து பல வெரைட்டி இருக்கிற மாதிரி இந்த பயத்துலேயும் பல வெரைட்டி இருக்குது. அது என்ன வெரைட்டி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ பள்ளிக்கூடம் போறனா அந்த குழந்தைக்கு முதல்ல சின்னதாக ஒரு பயம் வருது, ஆசிரியர்கிட்ட பயம் வருது. அப்போ ஆசிரியர் மாணவர் பயம், பரீட்சை எழுதும்போது பாஸ் பண்ணணுமேங்கிற பயம் வருது, ஆஃபீஸில் வேலை செஞ்சால் மேலதிகாரிகள்கிட்ட பயம், வேலையை விட்டு எடுத்துருவானோ அப்படிங்கிற ஒரு பயம், என்றைக்கு வேலை போகுமோங்கிற பயம். இப்போ வெளிநாட்டிலலாம் வேலை செய்கிறவனுக்கெல்லாம் பயம் இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி உடம்பை எடுத்துட்டோன்னா உடம்பில் பல வியாதிகள் வருது, கொடுமையான வியாதிகள்லாம் வருது. அப்போ என்ன ஆறுதுன்னா செத்து போயிடுவோமோன்னு பயமாக இருக்குது, கேன்சர் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது, படுக்கையில் போட்டுருவோமோன்னு பயமாக இருக்குது, படுக்கையிலேயே மலை ஜலம்லாம் கழிச்சுருவோமோ, நம்மளை யார் பார்ப்பா அப்படின்னு பயமாக இருக்குது. அப்படிப்பட்ட பிரபஞ்ச சத்குருவாகிய சேஷாத்ரி சுவாமிகள் இந்த பயத்தெல்லாம் போக்கி விடுவார்கள். அவருடைய அவதார திருநாள் நாளைய தினம் நடக்க இருக்கிறது. நமது சக்தி பீட மாடம்பாக்கம் 18 சித்தர் சக்தி பீட பிருந்தாவனத்தில் நடக்கிறது. அந்த மகாமிருத்துஞ்சய ஹோமம் அகோராஸ்திர ஹோமத்தில் பங்கெடுத்துட்டாக்க இந்த வீண் பயம், தன் பயம், அனாவசிய பயம், எந்த விதமான பயமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட தன்மை உள்ள பயமாக இருந்தாலும், அந்த பயத்தை எல்லாத்தையும் அந்த பரமேஸ்வரன் சத்குரு சேஷாத்ரி சுவாமிகளோடு இணைந்து போக்கி நினைத்ததை நினைத்த நிலையிலேயே நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமில்லை. அதனால் அனைவரும் வந்து பங்கேற்று பெரும் பயன் அடைய பிரார்த்திக்கிறேன். அருளாசிகளை வழங்குகிறேன். குருஜி சர்மா.